தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று எம்பெருமானை விஸ்வரூபமாக எல்லா இடத்திலும் காணக்கூடியதான அந்த தன்மை ஞானக்கன் உடைய நித்தீசூரிகளுக்குத்தான் முடியும் மனசுக்குள்ளேயே அந்தறியாமைய நினைக்கக்கூடியதை பிரகலாதன் போன்ற பெரிய ஞானிகளால் தான் முடியும் நம்மை போன்றவர்களுக்கு இந்த இருள்தருமான் காலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அச்சாமூ மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த திவ்யமங்கல விக்கிரகம்தான் கதி நம்ம கண்களால் பார்க்கக்கூடியது அந்த எம்பெருமான் திருமேணி இதனால தான் எம்பெருமான் அர்ச்சை மூர்த்தியாக எல்லா திவ்யமங்கல விக்கிரகங்களிலும் உட்புகுந்து நமக்காக நித்தியவாசம் செய்யலாம் அதனால தான் ஆச்சாரியர்கள் எல்லாரும் தங்களுடைய விக்கிரகங்களை அவர்கள் காலங்களிலேயே சீடர்களுக்கு எழுந்தள பண்ணி செய்து அவர்கள் திருநாடு கடந்த பின்னும் அதற்குள்ளே வாசம் செய்து அவர்கள் உடனே அவர்கள் உடனே இருக்கும் செயலாக செய்கிறார்கள் அன்றைக்கு மணவாள மாமுனியும் அவர் மணவாள மாமுனியை சேவிக்க வந்த அப்பா அப்பாச்சியார் அண்ணா அப்பாச்சியார் அண்ணாங்கிற அந்த அவர் ஸ்ரீ வைஷ்ணவரிடம் அங்கே இருந்த ஒரு சொம்பு அந்த சொம்பு பலகாலமாக உபயோகப்படுத்தி ராமானுசரன் எழுதியிருந்தது சங்கு சக்குலாம் பொறிக்கப்பட்டிருந்தது அது ரொம்ப நாள் உபயோகப்படுத்து அது ஜீர்ணோத ஜீர்ணோயம் ஆகக்கூடிய நிலமையில் இருந்தது அதை எடுத்து கொடுத்து இதை ரெண்டு திருமேணியாக மணவாள மாமுனி தன்னுடைய ரெண்டு திருமேணியாக அதை செம்பு இதில் விக்கிரகம் செய்ய சொன்னார் அதில் ஒன்று வந்து அன்னைக்கு ஆட்கொண்டவில்ி அப்படிங்கிற ஜீயர் ஆட்கொண்டவில்ி ஜீயர் வந்து ராமானுசருடைய திருவடி பிடித்தவர் அன்னைக்கு முதலியாண்டானுக்கு கந்தாண்டை கந்தாடையாண்டான்னு ஒரு ஒரு குமாரர் அவதரித்த போது இந்த ஆட்கொண்டவில்லி அவரிடம் இந்த கந்தாடையாண்டானை ஆசிரியக்கும்படி செய்து வந்தார் அவரை அந்த கந்தாட எம் தன் அவருடைய திருமாளிகளை என்னை தீமணம் கெடுத்தார் அப்படின்னு அவர் ஒரு பெருமாளை ஆராதன பெருமாளா சேவிச்சுண்டு வந்தார் அந்த பெருமாளையே கந்தாடையாண்டானும் வம்சவழியாக தீமன் எண்ணெய் தீமனம் கெடுத்தார் அப்படிங்கிற அந்த பெருமாளை ஆராதித்து வந்தார் அது மாதிரி அப்பாச்சியார் அண்ணா நீரும் ஒரு விக்கிரகத்தை மனோபால மாமுனி அதை செய்த விக்கிரகத்தை உம்முடைய ஆச்சாரியரான கந்தாடையாண்டானுக்கும் கொடுத்துட்டோ உன்ன தேவரியை நீங்களே வச்சு பூஜைக்கு ஒன்று கொடுத்தார் ஆக இப்படி மணவாள மாமுனி தன்னுடைய திருமேனியை பாகவதர்களுக்கு அடியவர்களுக்கு அங்கே ஏழப்பண்ண செய்து அதில் நித்தியவாசம் செய்து அனுகிரகம் செய்கிறார் மாமுனியினுடைய ஏற்றத்தை சொல்றதுன்னா திருவரங்கத்து பெருமாள் அன்னைக்கு மணவாள மாமனியிடம் ஈடுகேட்டு முப்பத்தாறாயிரப்படி ஈடுகேட்டு அவருக்கு தனியன் சாதித்தார் இல்லையா சீசைலேசு தயாபாத்திரம் தீபக்தியாதி குணானவம் இதீந்திரப் பிரவணம் வந்தேதும் யஜா மாதரமுனிம்னு அந்த தனியனை சேர்த்தார் இல்லையா அப்படி சேர்த்து மணவாள மாமுனிக்கு சீடரானார் அன்றைய நாளிலிருந்து மணவாளம் அவர் நம்பெருமாள் சிறு திருவரங்கத்து நம்பெருமாள் உற்சவ புறப்பாடு காணுவதற்கு முன்னாடி மணவாள மாமுனியுடைய சித்திர உருவத்திலே பிரதட்சணம் வந்துதான் அவர் புறப்பாடு காணுகிறார் அது ஒன்று மணவாள மாமுனியினுடைய அவதார திருநட்சத்திர அந்த உற்சவ காலங்களிலே மா இவர் நம்பெருமாளுக்கு எந்த உற்சவம் சேராம பார்த்துண்டு அந்த உற்சவத்தை மட்டுமே நடத்துறா அதே மாதிரி மணவாள மாமனியினுடைய அந்த தீர்த்த உற்சவ காலங்களிலையும் அதே போல நம்பெருமாளுக்கு எந்த உற்சவம் கண்டருள்வது கிடையாது ஆக எல்லா ஆலயங்களிலும் ஸ்ரீலங்க ஸ்ரீக்கும் இராமானுஜய திவ்யார்க்கைக்கும் மணபால மாமுனியினுடைய அந்த சிறப்புக்கும் நிச்சயம் எல்லா திவு ஆராதனை உண்டு அது அதுவே இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்பெருமா மனபால மாமுனிக்கு கிடைத்த ஏற்றமாக சொல்லுவார் ஆக அந்த மணவாள மாமுனியினுடைய திருவடியை நாம் ஆசிரியத்தாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும் இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா ஆச்சாரிகள் எல்லோருமே நாம் அடியவர்கள் மீது கொண்ட கருணையாலே தங்களை திவ்யமங்கல மேனி விக்கிரகங்களாக எழப்பண்ணி அதில் அதிலே வாசம் செய்து கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரம் வருடங்களானாலும் என்று தெரிகிறது அப்படி திவ்யமங்கலமி திவ்யமங்கலமேனியாக இருக்கக்கூடிய ஆச்சார்களுடைய திருவுருவத்தை நாம் சென்று சேவிக்கணும் அதுக்காகத்தான் இதெல்லாம் அப்படி சேவித்தாலே நாம் இந்த அதாவது எப்படி பெருமாள் அன்னைக்கு அவதாரம் கண்ட எல்லாம் காண முடியணுங்கிறதுக்காக நமக்காக திருமலையில் அவன் வீட்டு எழுந்துவிட்டிருக்கிறானோ அது மாதிரி ஆச்சாரிகள் அன்றைக்கு நாம் காண முடியாமல் போன நாம் அன்றைக்கு பார்க்க முடியாமல் இருந்த விசேஷங்களை இன்னைக்கு அந்த திருமேனியை காண்பதற்காக அவர்கள் திவ்யமங்கல மங்கள விக்கிரகமாக எழுந்துருளியிருக்கிறார்கள் அவர்களுடைய திருவடியை நாம் ஆசிரியத்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறவேணும் அடி ஏன் கவிஞர் கூடலென்றாகவன் அடி என் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ